கட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஓகேவா வீடியோ என்னாகிறது சரிங்க சரி நான் நான் எதுவும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து டிஸ்டர்ப் சரிங்க ஓகே ஓகே நீங்கள் ஃபீல் எனக்கு யாருமே கிடையாது அவங்க மட்டும்தான் ஃபேமிலியாக தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க நீங்கள் விடுங்க யாருமே இல்லை நீங்கள் யாருமே இல்லை நம்ம எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அம்மா அப்பா இருப்பாங்க இதில் என்ன இருக்குது இல்லை ப்ரோ உண்மையிலே எனக்கு யாருமே இல்லை அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல அவங்கள யோசிங்க எதுக்கு நம்ம இறந்துட்டாங்க ப்ரோ யாருமே இல்லை என்ன தான் பிரேக்கப் ஆகட்டும் ஒரு 100 ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரேக்கப் ஆகட்டும் கண்டிப்பாக சொல்கிறோம் உருக்கானவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கப்போ சரி துக்கமாக இருக்கப்போ சரி அவங்க சாய தோலில் சாயணும்னு தோணும் அவங்க கரெக்டான அந்த தோல் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எஸ்கியூஸ் சாரி ஒரு செகண்ட் உட்காந்து ஒரு நிமிஷம் சாரிங்க எதுவும் எதுவும் ப்ராப்ளமா சாரிங்க நீங்கள் அழுதுட்டுருக்க நான் பார்க்கல ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக நாங்கள் அங்கே கேமரா இருக்குது இல்லை இல்லை அங்கே ஸ்ட்ரைட்டை முன்னாடி அங்கே பேக் மேலே ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஐயோ சாரி போ இது வந்து வீடியோ ஒன்று எடுத்துகிட்ருக்கோம் யூடியூப் சேனலுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அழுதுட்டு நான் சத்தியமாக பார்க்கல நான் இங்கே தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருந்தீங்களா சரி ஓகே யூடியூப் சேனலுக்காக ஒரு சின்ன ப்ராங்க் ஷோ பண்ணலான்னு வந்தேன் சாரிங்க உங்களுக்கு ப்ராப்ளம்னா என்ன ஐயோ தயவுசெய்து ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி அழுகாதீங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் தயவுசெய்து அழுகாதீங்க ப்ளீஸ் உங்களுக்கு என்ன எனி ஹெல்ப் ஏதாவது ஹெல்ப் வேணுமா எதுவும் ப்ராப்ளமா இங்கே யாராவது எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா புரியல சரி விடுங்க பிரேக்கப்லாம் எல்லாம் ஆகிறது தானே நான் கட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஓகேவா வீடியோ என்ன ஆகிறது சரிங்க சரி நான் நான் எதுவும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து டிஸ்டர்ப் சரிங்க ஓகே ஓகே நீங்கள் ஃபீல் சரி எனி ஹெல்ப் ஃப்ரம் அஸ் ஏதாவது ஹெல்ப் இல்லை உங்களுக்கு ஏதாவது இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஆச்சு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்க எல்லாருக்கும் உங்களோட ரொம்ப ஹார்ட் பிரேக்கான டைமில் வந்து நான் இப்போ பேசுகிறது நீங்கள் இப்போ என்னால் முடிஞ்சால் தயவு செஞ்சு அழுகாது எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த விஷயம் நடக்கிறது தான் நம்ம ட்ரூவாக லவ் பண்ணுவோம் அந்த பக்கம் வேறு ஏதாவது நடந்துடும் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ ஆ எனக்கு யாருமே கிடையாது அவங்க மட்டும்தான் ஃபேமிலியாக தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க நீங்கள் விடுங்க யாருமே இல்லை நீங்கள் யாருமே இல்லை நம்ம எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அம்மா அப்பா இருப்பாங்க இதில் என்ன இருக்குது அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல அவங்கள யோசிங்க எதுக்கு நம்ம அதனாலதான் இவனோட நான் அவ்வளோ க்ளோஸாக பேசி பழகினேன் ரொம்ப உண்மையை நம்பினேன் நான் லவ்லாம் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக சிங்கிளாக தான் இருந்தேன் அதனால 2 இயர்ஸ் ப்ரோ ரொம்ப க்ளோஸாக எல்லாமே நான் தான் அவனுக்கு அப்படின்னு சொன்னான் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் ஆக்சுவலாக உங்களை சிரிக்க வைக்கிறக்காக வந்தேன் நீங்கள் இப்போது அழுதுட்டு இருக்கீங்க உங்களை இப்போ சிரிக்க வைக்காமல் போனால் என்னால் சத்தியமாக முடியாது நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறதுனே ஆக்சுவலாக எனக்குமே பிரேக்கப் ஆயிருக்கு எனக்கும் நானும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் லவ் பண்ணியிருக்கேன் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து லைஃப்பில் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க உண்மையுமே நமக்கு நம்ம தான் இருப்போம் இது நமக்கு புரிய வைக்கிறக்காக தான் சில பேர் வந்துட்டு போவாங்க நம்ம லைஃப் நம்ம அவங்க லவ் உண்மையாகவே நீங்கள் இப்போ அழுகிற அளவுக்கு அவங்க ஒருத்தான்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அழுதி ஃபீல் பண்ணலாமா இவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்களுக்குலாம் 1000 பையன் கிடப்பாங்க இங்கே நானே வந்து ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இயற்கை ப்ரோ அதை நம்ம செயற்கையாக பண்ணிக்கிறத வெளியே தொட்டுறோம் நான் உங்களை காமிச்சிக்கிறோம் பட் ஆனால் கூட இருக்க ஒரு பர்சனை அழகாக காமிச்சு அழகான ஒரு லைஃப் கொடுத்து எனக்கு வீடு மட்டும்தான் ப்ரோ இல்லை கார் கொடுத்து வீட்டில் எல்லா A to Z திங்ஸ் எல்லாமே இருக்குது என் கூட அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது புரியுதுங்க நீ இல்லைன்னா செத்துருவன்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க கடைசியில் நான் அவங்க இல்லைன்னா செத்துருவன்ற அளவுக்கு ஆகிட்டு வந்துடும் ப்ரோ ரெக்கார்டே இருக்கட்டும் ப்ரோ
இவ்வளோ ஒரு பொண்ணு லவ் பண்ணும் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெரியணும். உண்மையாலுமே சொல்கிறேன், பசங்களை தாண்டி பொண்ணுங்களும் லவ் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி கரெக்டான பொண்ணுக்கு கரெக்டான பையன் அமையல, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் ஓகேவா? நீங்களே உங்களை வந்து குறைவாக நினச்சி இப்போ நீங்கள் அழுகிறதே வேஸ்ட். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த பையனுக்கு உங்களுக்கு தெரியுமா, உண்மையாக லவ் பண்ணிட்டா சாவர வரைக்கும் மறக்க முடியாது. இன்னொரு பர்சனை நினச்சி பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் ஒன்றா கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு ரோஸ் வந்து கொடுக்குறாங்க, வாங்கி வச்சு அந்த ரோஸ் அங்கேயே பிச்சு உங்கள் கையை பிடிக்கிற அளவுக்கு அவன் ஒர்த் இல்லை. அதனால தான் அந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு பையன் கண்டிப்பாக வரும். சரி ஓகேங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுனால எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ப்ரோ, அதனால தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அழுதுட்டுருந்தேன். அழுகாதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். நான் இப்போ தான் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு பார்த்த எனக்கு பேசுகிறப்பிலே தெரியும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக கெட்ட பொண்ணான்னு. இவர் நீங்கள் வந்து என்ன சொல்ற, ஒரு ப்ரீஷியஸ் சரியா, ஒரு ரொம்ப ரொம்ப தங்கம் உங்களுக்கு. நீ அந்த நீங்கள் இப்போ இந்த கண்ணீர் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ரெண்டு துளி வேஸ்ட்டு. அடுத்து இல்லை இல்லை, அடுத்து மூணாவது துளி வருதுன்னு பார்க்குறேன். இது வேஸ்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் சேனல் நேம் வந்து கோவை 360 ஓகேங்களா? அந்த சேனலில் வந்து சும்மா ப்ராங்க்ஸ் மாதிரி பண்ணி உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அழகான நான் வந்து நிறைய பொண்ணை ஏஞ்சல் ஏஞ்சல்னு சொல்லியிருக்கேன். நிஜமாலுமே நீங்கள் ஏஞ்சல் தான் வந்து சிரிச்சிட்டாங்களா? சிரிச்சிட்டாங்க. போருங்க, நான் இப்படி உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணி சிரிக்க வச்சிடறேன். நான் அதுக்காக தான் ஆக்சுவலாக வந்தேன். எனக்குலாம் இப்போ யாராவது வந்து எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாவோ இல்லை வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாவோ பேசக்கூட பிடிக்கல ப்ரோ. அப்படியா? நீங்கள் வந்து எனக்கும் எனக்கும் வந்து ஒரு விஷயம் பிடிக்கல. நீங்கள் ப்ரோ ப்ரோன்னு சொல்கிறது மட்டும் எனக்கும் பிடிக்கல. நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியான ஆள். அழுகிறதுக்கு உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ரைட் சைடுல ரொம்ப ஹாப்பியா இருக்க பொண்ணுதான், ரொம்ப ஹாப்பியா இருக்க பொண்ணுதான். நான் எப்பவுமே எல்லாரும் சிரிக்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தான் இருப்பேன், ஜாலியா இருப்பேன். சிரிச்சிட்டே இருங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க சிரிச்சிட்டே தான் இருக்கணும். ஆக்சுவலா உங்க கேரக்டர் சொல்லுவாங்க ப்ரோ, நீ டென்ஷன் ஆகாத, கோவப்படாத, அழாத, கஷ்டமா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத குரு. குரு சொல்லுங்க, குரு குரு அதான் என் பேரு. சரியா ப்ரோ, வந்து இனிமேல் நம்ம கேன்சல் பண்றோம். குரு தான் ஓகேவா? நீங்கள் சிரிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக அழுகிறப்பையும் அவங்க அழகாக தான் இருந்தாங்க, பார்த்தீங்களா? நீ எனக்கு தெரிஞ்ச நான் சும்மா விளையாட்டு சொல்ல, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அழுகிறப்போ ரொம்ப அழகாக இருந்தோம்னா அந்த பையன் யூ இவ்வளோ அழகு வச்சு இந்த அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியலப்பா. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு உண்மைக்கு. ஆனால் இப்போ இல்லை, நான் அழுகலை, ஏன் தெரில, எனக்கு வந்து நான் கல்யாணத்தான் ஏன் தெரில. ஆனால் அது என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க பொண்ணுங்க, அவங்க தான் கழட்டி விடுவாங்களே தவிர. ஆனால் பசங்களுமே நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக என்ன நினச்சிருக்காங்கன்னா, பொண்ணுங்க கழட்டி விட்ருவாங்க, ட்ரூவாக லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டா ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணிட்டானா அப்போ அவன் அவளை விடவே மாட்டா, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. பசங்க இருக்காங்கன்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிள், பசங்க இருக்காங்கன்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிள். எல்லாருமே கொஞ்சம் அதான் உண்மை சொல்றேன், யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் எனக்கு தாங்க முடியல. இன்னும் அப்படி தெரிஞ்சிச்சுனா விட்டுருங்க, அவங்க யார்கிட்டயுமே பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காங்க, அவன் வந்து பொண்ணுல யூஸ்லாம் பண்ண மாட்டான், உண்மையா பழகுவான், தங்கமான பையன். இப்போ எப்படி பெண்களில் லவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்களோ, அதே மாதிரி ஆண்களில் உண்மையாக லவ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த பையன் தான் இருக்கான். யார் அந்த பையன்? நான் தான். சரிங்களா, நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா சிரிங்க, ஜாலியாக இருங்க. சரி, ரொம்ப நல்லா ஜாலியான பொண்ணு தாங்க, டக்குன்னு நீங்கள் வந்ததும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் அது வந்து அந்த வைப் செட் ஆகும், 1 hour அந்த மாதிரி வேவ்லெண்ட்டா. ஆமாம், அது ஏதோ ஒன்று செட் ஆகணுங்க, அப்படின் தாங்க சிரிப்பு வரும். பாருங்கள், நான் இப்போ உங்களை பார்த்துலேயே உங்களுக்கு சிரிப்பு வருது. எங்கே பாருங்கள், நீங்க மீட் பண்ண பர்சன் தப்பா இருப்பாங்களே தவிர நிறைய பேர் வந்து ஹார்ட் பிரேக்ல இருப்பீங்க, நிறைய பேர் ரிலேட் ஆகிக்கும். நான் பாக்குறவங்க எல்லாம் பாருங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், பொண்ணுங்களும் ட்ரூவா லவ் பண்ணுவாங்க போல, அது பசங்களுக்கு தெரியணும். இன்னொன்று ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் அடுத்து தூக்கி போடுங்க, அடுத்து இன்னொரு வேலை இருக்குது. வேலையை பாருங்கள், வீட்டை பாருங்கள், நடக்க வேண்டியது தானாக நடக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களை இப்படியே விட்டு போக வேறு எனக்கு மனசு வரல. அதனால
சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க உட்காந்து தனியா உட்காந்து அழுதுங்க. ஏன்னா யாரும் இல்லை, யாரும் இல்லை, இனிமேல் குரு அழ மாட்டேன், என் ஃப்ரெண்ட் மறுபடி கால் பண்ண மாட்டான். நான் அப்படியே கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு சாங் போட்டுட்டு நான் அழுவனே. நீங்க அழணும், என்ன விட்டு போனீங்கன்னா.